இந்த வேதங்கள், மந்திரங்கள், மதங்கள் இதெல்லாம் பொய், மனிதனை ஏமாற்றுகின்ற வழி ஆகினாலே நான் நாத்திகனாக கொஞ்ச நாள் அந்த பெரியாருடைய சொற்பொழிவை கேட்டு நாத்திகனாக ஒரு 3 ஆண்டுகள் இருந்தேன். ஒரு நாள் அவருடைய ஒரு பிரசங்கம் நடந்தது. அவர் பேச எழுந்தபோது லேசாக மழை தூரிற்று. உடனே அவர் சொன்னார், அட ஆண்டவனே இப்போதான் மழை வரணுமா அப்படின்னார். எல்லாரும் நீங்கள் சிரிக்கிற மாதிரி சிரித்தாங்க. அவர் விளங்கிக்கிடுச்சு. உடனே சொன்னார், அப்படி சொன்னாதானே நீங்கள்லாம் சிரிப்பீங்க, அதுக்குத்தான் சொன்னேன், சமாளித்தார். இரவில் நாங்கள் அவர்கிட்ட கேட்ட, ஐயா நீங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டோம். இருக்கிறாரா அதனால தாண்டா இல்லைன்னு சொல்கிறேன். இல்லாததை எவன்டா இல்லைன்னு சொல்லுவான், இருக்கிறத தாண்டா இல்லைன்னு சொல்ல முடியும். சரி அப்போ நீங்கள் இருக்கிறாருன்னு ஒத்துக்கொள்ள வேண்டியதானே ஐயா அப்படின்னு கேட்டா, டே உனக்கு தெரியாதரா, இருக்கிறாருன்னு சொன்னால் யூதன் யெகோவான்றான், கிறிஸ்தவன் இயேசுங்கிறான், முஸ்லீம்கள் அல்லான்றாங்க, நம்ம இந்தியாவில் இந்துக்கள் 33 கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்க, ஒருத்தனுக்காவது 50 பேர் கூட ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி நிலையில் ஏன்டா இதை மார்க்கட்டிட்டாலும் ஒரேடியாக இல்லைன்னு சொல்லிடுந்தார். ஆகவே தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கோட்பாடு உடையவர் அல்ல, ஆதியிலே சாதி இல்லை என்று சொன்னார். ஏனென்றால் அவர் படித்த வகுப்பிலே பிராமணனுக்கு தனி தண்ணீர் பானையும் தனி டம்ளரும் தனி இடத்துல இருக்கும், மற்றவர்களுக்கு வேறு பானையிலே தண்ணீர் இருக்கும். இதை அவர் எதிர்த்து சாதி இல்லை என்று சொன்னார். சாதியை வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார்கள், வேதம் இல்லை என்று சொன்னார், வேதத்தை ஆண்டவன் கொடுத்தார் என்று சொன்னார்கள், போட ஆண்டவனே இல்லைன்னு சொல்லிவிட்டார். இதுதான் அவருடைய வளர்ப்பு, அவருடைய வாழ்க்கையில் கண்ட காரியம். அவரோடு 3 ஆண்டுகள் நான் பழகி இருக்கிறேன். தற்போது உள்ள வீரமணி அவர்களெல்லாம் அப்பொழுது சிறு, நாங்களெல்லாம் ஒரு இளைஞர் கூட்டமாகத்தான் இருந்தோம். அநேகமாக எனக்கும் அவருக்கும் 1 வயது தான் இருக்கும்.